கன்னி கன்னி ராசிக்காரங்க எட்டில் குரு ஆறில் சனி இத்தனை போன வருஷம் ஃபுல்லாக குரு எட்டில் உட்காந்துட்டு இருந்தார் சுகம் சார்ந்த விஷயங்கள் அம்மா கூட இருந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்பயும் பிரச்சனை மாறிட போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது குரு பலம் நிறைந்த காலமாக இருக்குது குரு பலம் நிறைந்த காலமாக இருக்குது உங்கள் ராசிக்கு குருவினுடைய ஐந்தாம் பார்வை சுப பார்வை உங்கள் ராசிக்கு ராசியினோட ஐந்தாம் இடத்துக்கு சிறப்பான ஒன்பதாம் பார்வை இது ஒரு சிறப்பான அமைப்பு உங்களுக்கு ஸோ திருமணம் சார்ந்த முயற்சிகளை எடுக்கலாமான்னா திருமணம் சார்ந்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் அதுவும் அம்மாவோட ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படலாம் வீடு மனை முயற்சிகள் ஆக்சுவலாக ரெண்டு வருஷமாக தடையில் இருந்தது இப்போ வந்து உங்களுக்கு அனுகூலமாகி வரும் வீடு வாங்கிறதுக்கு கடனும் கிடைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் லாபகரமானதாகவே மாறும் வருமானம் சார்ந்த விஷயங்களும் பரவாயில்லன்னு சொல்லலாம் நான் குரு தசை நடந்தது கன்னிராசியில் பிறந்திருக்கேன் எனக்கு குரு தசை நடக்குது இப்போது நான் உத்தரத்தில் பிறந்திருக்கலாம் ஹஸ்தத்தில் பிறந்திருக்கலாம் சித்திரையில் கூட பிறந்திருக்கலாம் இப்போ குருதசை நடக்குதுங்கிறவங்க வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனம் பேச்சில் கவனம் உபதேசம் பண்ண போய் மாட்டிக்காதீங்க உங்கள் உபதேச வாக்குகள் எடுபடாது இதனால் வரைக்கும் குரு வந்து அந்த இடத்த பார்த்துட்டு இருந்தார் இருந்தது தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளை எங்கே உருவாக்குவோம்னா குடும்பத்திலேயே நம்ம உருவாக்கி விட்டுருவோம் அதே போல் ஒன்பதில் குரு நல்லா இருக்கார் ஒம்பதுல குரு வரது வந்து அப்பா வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் லாபம் அப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு அப்பா அவனுடைய சப்போர்ட் ஃபுல் இருக்கும் ஒரு தைரியம் நிறைந்த காலமாக ஒரு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்கும் மனம் வேலை சார்ந்து மனம் போல வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த மாற்றத்தை மனம் போல அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது வருமானம் சார்ந்த விஷயம் மாத்திரம் கொஞ்சம் சுமாராக போகும் அப்படிங்கிறத சொல்லலாம் குழந்தை பாக்யம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு ராசிக்கும் இந்த தடவை வந்து ஒரு சிறப்பான வாய்ப்பு அதில் ராசி அடுத்த இடத்தில் இருக்குது கன்னிராசிக்கு ஆக்சுவலாக ஒம்பதுல குரு நல்லா தான் இருக்கார் மனம் போல் தொழில் அமையும் தடைகள் எல்லாம் நீங்குதல் குழந்தைகளினுடைய செயல்பாடுனால் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறோம் குழந்தைகளினுடைய செயல்பாடு மகிழ்ச்சி கொடுக்கும் ஒரு சிலருக்கு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் கை கூட வாய்ப்பு காதல் திருமணமே கை கூடக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இதுமேல் தான் அரும்பலாம் காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் காதல் வருது அப்படின்னாலும் அதுலேயும் கவனமாக நம்ம பெற்றோர்கள் முக்கியங்க நமக்கு அம்மா அப்பாவை மீறி எதுவும் இல்லாமல் அம்மா அப்பா கொடுத்த தேகம் அம்மா அப்பா கொடுத்த அழகு அம்மா அப்பா கொடுத்த அறிவு அம்மா அப்பா கொடுத்த அழகு எல்லாம் அம்மா அப்பா கொடுத்தது தானே இது மாத்திரம் அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் பண்ணுறதுங்கிறது சரியில்லை அதனால் அதுவும் தந்தை தாயினுடைய சம்மதத்துடன் இருந்தால் அதுவும் உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும் வீடு முயற்சி வெற்றியாக தாங்க இருக்குது கடனோடு வீடு கடனாகிதான் வீடாகும் அப்படின்னு கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் மாணவர்கள் கண்டிப்பாக கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் பரீட்சை எழுதிடுவேன் படிக்க மாட்டேங்கிற கதையாக இருக்கும் இந்த ஒரு பாட்டு ஒன்று வரும் பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை படிக்காமல் பரீட்சையில் பாஸ் ஆகணும் பிள்ளையார் அப்பான்னு ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி நம்ம அப்படி ஆயிடணும்னு நினைப்போம் ஸோ அதில் கொஞ்சம் முயற்சி நல்லா அதுக்கு உண்டான பயிற்சி நல்லா இருக்கணும் முயற்சி சூப்பர்யா தைரியமாக நான் எதிர்கொள்வேன் இருக்குது பயிற்சி பயிற்சி இருந்தால் தானே முயற்சி வெற்றி பெறும் இல்லையா அதனால் பயிற்சி அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கவனம் காமிங்க தேக ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் நல்லா தான் இருக்குது அம்மாவோட ஆரோக்கியம் வண்டி வாகனங்கள் அதாவது மக்கற்பண்ணிச்சின்னு அதெல்லாம் பார்த்துக்குங்க இல்லத்தரசைகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களில் கவனமாக இருங்க வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளுவதில் கவனமாக இருங்க ஏன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையாளும் பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனமாக கையாளுவது உங்களுக்கு நலம் பயக்கும் எதிராளி பலவீனப்படுவான் இதனால் வரைக்கும் எதிராளியோட ஆட்டம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இப்போ எதிராளியினுடைய பலம் குறைந்த காலமாக இருக்கும் தந்தை வழியில் லாபங்கள் உங்களுக்கு சித்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் கன்னிராசி சார்ந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான காலமாகவே இருக்குது அதே போல் கன்னிராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்குமே ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலத்தை சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக குரு வழிபாடே நல்லதுங்கிற நான் குரு வந்து உங்களுக்கு குருவே ஒன்பதில் உட்கார்ந்துட்டுருக்காரு அதனால் குரு வழிபாடு குருவையே வழிபடுவதில் நல்லது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு அவரை வழிபடுங்க அல்லது விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக அமையும்ங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை இது ஒரு சிறப்பான காலமாகவே கன்னிராசிக்கு இருக்கும் கன்னிராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எழுபத்தைந்து சதவீதங்கள் நல்லாக இருக்குது பயிற்சி இரு முயற்சி இருக்குது பயிற்சி சரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ எடுக்கக்கூடிய படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் கவனம் வீடு மனை அமைக்கும் பொழுது சிறிது கவனம் வருமானம் சார்ந்தும் யாருக்காவது அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர் வழியில் போய் சிக்கிக்காமல் இருந்துட்டிங்கனாவே இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு சிறப்பானதொரு காலமாகவும் திருமண பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய காலமாகவும் குழந்தைகளால் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு இருக்கும்